ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே தெய்வீக மன்னா என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல நாளிலே அவர் ஆபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் கர்த்தர் மாற்றுவாராக. உங்களுக்கென்று தேவன் கொடுக்கிற மன்னாவை நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 4:7 வாசிக்க நாம் கேட்போம். உபாகமம் 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி ஏது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே இந்த தெய்வீக மன்னாவை கவனிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் தினமும் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு உண்டான சகல காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சற்று நாம் கவனித்து பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் நாம் குடும்பமாயிருந்து நம்முடைய வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது சபையாய் கூடி நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவன் நமக்கு அவர் சமீபமாய் வருகிறாராம். இது எத்தனை பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எனவேதான் அவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்து நிமித்தம் எங்கே 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டு கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப நாம் குடும்பமாக, குழுவாக, சபையாக நாம் சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது என்ன சம்பவிக்கிறது என்றால் தேவாதி தேவன் நமக்கு அவர் சமீபமாய் அவர் வருகிறாராம். நம்ம கிட்ட தேவன் வருகிறார். அவருடைய பிரசன்ன நம்முடைய நாம் இருக்கிற இடத்தை நிரப்புகிறது. என் அன்பு சகோதரனே, அருமையான சகோதரியே, தெய்வத்தை சந்திப்பதற்காக, தெய்வத்தை பார்ப்பதற்காக, தெய்வத்தை தரிசிப்பதற்காக இன்றைக்கு பலவிதமான பணங்களை செலவழிக்கிறார்கள், எத்தனையோ தியாகங்களை செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்றார், நீங்கள் ஒரு மனதோடு கூடி அவருடைய சமூகத்தில் நீங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் உங்கள் அருகாமையிலே அவர் வருகிறார், உங்கள் பக்கத்திலே அவர் வருகிறார், உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வருகிறார். தேவ பிரசன்னத்தினால் உங்கள் வீட்டை ஆவியானவர் அவர் நிரப்புகிறவராய் அவர் காணப்படுகிறார். எனவேதான் வேதம் சொல்கிறது, இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? இவ்வளவு பெரிய பாக்கியம் இது யாருக்குமே கிடைக்காது. எத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அப்ப நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்க வேண்டும்? முழு இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும், முழு பலத்தோடு அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்று சொல்லும் பொழுது தேவனோடு நாம் உறவாடுகிற ஒரு நல்ல நேரம். ஆண்டவர் நம்மை சொல்லியிருக்கிறாரே, இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் இந்த காலையிலே ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள், நான் தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது தேவன் எனக்கு சமீபமாய் வருகிறார், என் பக்கத்தில் அவர் வருகிறார். எனவே இத்தனை பெரிய ஜாதி, இத்தனை பெரிய பாக்கியம் பெற்ற ஜாதி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் தனிமையாய் நீங்கள் தேவனை ஆராதிக்கலாம், தனிமையாய் உங்கள் வீட்டிலே அமர்ந்து கர்த்தரை நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கலாம். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் அருகாமிலே யார் வருகிறார் என்றார், சேனைகளின் கர்த்தர் வந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் வருகிறார். எனவேதான் இவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற ஜாதி எது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறது. இந்த காலை நேரத்திலே உங்களுடைய வாழ்விலே
ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கென்று வைத்திருக்கிற சகல நன்மைகளை நீங்கள் பெற்று அனுபவிக்க ஒரே ஒரு வழி என்னவென்று சொன்னால் அவரை முழு இருதயத்தோடு அவரை முழு ஆத்மாவோடு அவரை முழு பலத்தோடு நீங்கள் கர்த்தரை நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது சகோதரனே சகோதரியை ஆராதிக்க நீ வெட்கப்படக்கூடாது. தேவனுடைய சமூகத்தினை ஆராதித்து அவரை பாடி அவரை நீ மகிமைப்படுத்தும் பொழுது உண்மையாகவே தேவன் உன் வாழ்விலே அவர் நன்மையான காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சாதிராக் மேஷாக் ஆபேத்நகோவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நேபுகாத் நேச்சருக்கு முன்பதாக நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்று முழங்கினது போல நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் உங்கள் பக்கத்தில் வருகிறார். சாதிராக் மேஷாக் ஆபேத்நகோவின் பக்கத்தில் வந்த தேவன் அந்த அக்கினி சூளை நடுவிலே வந்த தேவன் உங்கள் வாழ்விலும் வர அவர் சித்தம் கொண்டு உள்ளவராயிருக்கிறார். கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஆராதித்து பாருங்கள், அற்புதத்தை காண்புங்க. ஆராதித்து பாருங்கள், அதிசயமுடைய வாழ்வு நடக்கும். ஆராதித்து பாருங்களுடைய வாழ்விலே எண்ண முடியாத நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இதை நீங்கள் விசுவாசியுங்கள், குடும்பமாய் ஆராதியுங்கள், தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளிலே நீ எங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. விசேஷமா நாங்கள் எல்லாரும் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு சமீபமாய் எங்கள் பக்கத்தில் எங்களோடு கூட நீர் வந்து நீரும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொரு விதமாய் மாற்றுவீராக. இந்த நாளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. பிள்ளைகள் போகும் பொழுது வரும் பொழுது உடைய தெய்வீக சமூகம் முன்பதாக செல்லட்டும். வீரா ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம்.